ஸ்ரீ குருபியோ நம அறிகி ஓம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுதமொழியிலே நாம் சிந்திக்க இருப்பது சிந்திய பாலுக்காக அழாதே இதனை வலியுறுத்தும் விதமாக சம்ஸ்கிருத மொழியில் ஒரு அருமையான சுபாஷிதம் ஒன்று வருகிறது வாருங்கள் அது என்னவென்று பார்ப்போம் கிருதஸ்ய கரணம் நாஸ்தி மிருத மரணம் ததா சோசனம் நாஸ்தி கேதத் வேதவிதாம் மதம் அதாவது ஏற்கனவே செய்யப்பட்டு முடிந்த செயலை மீண்டும் எவரும் செய்வதில்லை ஏற்கனவே இறந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு மரணம் இல்லை என்பது போல கடந்து போனதற்காக எந்த கவலையும் நாம் கொள்ள தேவையில்லை இதுவே வேதங்களை அறிந்த அறிஞர்களின் கருத்து என்கிறது இந்த சுபாஷிதம் ஒரு பணி முடிந்தவுடன் அதை மீண்டும் நம்மால் செய்ய முடியாது ஒரு விதை முளைத்தவுடன் அந்த விதை மீண்டும் முளைக்காது அதேபோல போல ஏற்கனவே இறந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு மரணமில்லை இந்த கருத்து ஒருவர் ஏற்கும் போது ஏற்கனவே கடந்து சென்றதற்காக எந்த கவலையும் கொள்ள தேவையில்லை என்ற உண்மையை ஏன் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது செய்யாத அல்லது மீண்டும் செய்வதற்கான விருப்பம் இல்லாத பொழுது அதற்கான சோகத்தில் மூழ்குவதன் நோக்கத்திற்கான காரணம் என்ன வேதங்களை அறிந்தவர்கள் இதுவே வேதங்களின் சாரம் என்பதை தெளிவாக அறிந்து புரிந்து செயல்படுகிறார்கள் அவர்கள் கடந்த காலத்தை கடந்த காலமாக ஏற்றுக்கொண்டு சோகத்தை விட்டுவிடுகிறார்கள் இதையே வலியுறுத்தும் விதமாக இன்னும் ஒரு சுபாஷிதம் சம்ஸ்கிருத மொழியிலே வருகிறது வாருங்கள் அது என்னவென்று பார்ப்போம் கதசோகோண கர்த்தவியோ பவிஷ்யம் நைவ சிந்தையே வர்த்தமானேன காலேன வர்த்தயந்தி விசக்ஷனாக அதாவது கடந்த காலத்தை பற்றி ஒருவர் கவலைப்படக்கூடாது அதுபோல எதிர்காலத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் புத்திசாலிகள் நிகழ்காலத்திலேயே செயல்படுகிறார்கள் என்கிறது இந்த சுபாஷிதம் கடந்த காலம் நம்மை விட்டு சென்ற பிறகு அதிலிருந்து கற்றுக்கொள்வதை தவிர உங்களால் வேறு எதுவும் செய்ய முடியாது ஒரு துயரமான காலம் உளவியல் ரீதியாக புரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் அது கடந்த காலத்திற்கான கவலையால் எதிர் விளைவை மட்டுமே ஏற்படுத்தும் துக்கத்தால் நீங்கள் கடந்த காலத்தை மாற்ற முடியாது மீண்டும் சிந்திய பாலுக்காக அழுவது மதிப்புக்குரிய செயல் அல்ல அல்லவா எனவே நாமும் கடந்து போன விஷயங்களை விடுத்து புதியதோர் உலகம் செய்வோம் அடுத்த அமுதமொழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்